மணி ஓசை மங்கள ஓசை தீப ஆராதனைகள் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தொடரும் என்று அறிவித்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை தமிழகத்துள்ள பக்த கோடிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டும் கூட இன்றைக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே கொரோனா நோய் தொற்று பரவாமல் இருக்கவும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியபடி நேற்று இரவே தமிழகத்தில் அனைத்து திருக்கோயில்களிலும் அந்தந்த துறையைச் சார்ந்த இணை ஆணையாளர்கள் துணை ஆணையாளர்கள் உதவி ஆணையாளர்கள் ஈஓக்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு திருக்கோயிலே சமூக இடைவெளியை பயன்படுத்த வேண்டும், திருக்கோயில் வருகின்ற பக்த கோடிகளுக்கு கிருமி நாசினி வழங்க வேண்டும், முகக்கவசம் அணியாதவர்களுக்கு முகக்கவசத்தை அணிந்து கொள்ள வலியுறுத்த வேண்டும், முகக்கவசம் இல்லாமல் இருந்தால் முகக்கவசத்தை வழங்க வேண்டும், அதேபோல் பக்த கோடிகள் சாமி தரிசனம் செய்கின்ற பொழுது அந்த இடத்திலே கூட்டம் கூடாமல் வரிசையாக நின்று இறைவனை தரிசிக்க வேண்டும் என்ற கொரோனா நோய் தொற்று மேற்கோள்களை காட்டி நேற்றைக்கே சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக நேற்று இரவு காளிகாம்பாள் திருக்கோயிலுக்கு சென்று அங்கு சுவாமி தரிசனத்திற்கு செய்யப்பட்டிருக்கின்ற ஏற்பாடுகளை கலந்தாய்வு செய்து ஒரு சில மாற்றங்களை வலியுறுத்தி வந்திருக்கின்றோம். இன்று காலையிலே அந்த திருக்கோயில் தொடர்பு கொண்டு கேட்டபோது கூட்ட நெரிசல் இல்லாமல் சாமி தரிசனம் நடைபெறுவதாக அந்த குருக்களும் அங்கே இன்றைக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற உதவி ஆணையாளர் கவிநிதா அவர்களும் எங்களுக்கு தகவலை தந்திருக்கின்றார். இன்று காலையிலே கபாலீஸ்வரர் இந்த திருக்கோயிலே சாமி தரிசனத்தை முடித்துவிட்டு பக்த கோடிகளுடைய கோரிக்கைகளை கேட்டோம். நல்ல முறையில் சிறந்த முறையில் லகுவாக தரிசனம் நடைபெறுகின்றது. கோயில் பராமரிப்பும் தூய்மையும் வெகுவாக இந்த திருக்கோயிலை பொறுத்தளவில் பாதுகாக்கப்படுகின்றது. வருகின்ற பக்தர்களுக்கு இடையூறு இல்லாமல் சாமி தரிசனத்தை மேற்கொள்ளுகின்றார்கள் என்ற மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள். நிறைய பக்தர்கள் இன்றைக்கு சாமி தரிசனம் செய்ய வருபவர்கள் என்னை கண்டபோது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த வெள்ளி சனி ஞாயிறு அதாவது குறிப்பாக இன்றைக்கு விஜயதசமி யாராக இருந்தாலும் எந்த பணியை தொடங்குவதென்றாலும் இந்த நாளை மிகவும் தேர்வு செய்து தொடங்குவார்கள். இந்த நாளிலே தெய்வத்தை தரிசிப்பதற்கு அனுமதி வழங்கிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவியுங்கள் என்று எங்களோடு அவர்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள். அந்த வகையிலே இன்றையிலிருந்து கொரோனா நோய் தளர்வுகளை முழுமையாக பின்பற்றி இறைவனை தரிசிக்கின்ற பக்தர்களுடைய கோரிக்கைக்கு இறை நெஞ்சம் கொண்டவர்களுடைய மனங்கள் பூத்து குலுங்குகின்ற வகையில் ஒரு அறிவிப்பை வெளியிட்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆலய பாதுகாப்பிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற இந்த கோயிலுடைய தக்கார் விஜயகுமார் அவர்களுக்கும் இந்த கோயிலுடைய இணை ஆணையாளர் காவேரி அவர்களுக்கும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய மகிழ்ச்சியை அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் இந்த திருக்கோயில் வந்து பார்த்தபொழுது தீபாராதனை காட்டுகின்றார்கள், குங்குமம் விபூதி பிரசாதம் வழங்குகின்றார்கள். சூழ்நிலைக்கேற்றாற்போல் கூட்ட நெரிசல் தவிர்க்க வேண்டுமென்றால் அப்படி ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது ஆரத்தியை ஒரு குழுவாக இருப்பவர்களுக்கு காட்டி பிரசாதத்தை சமூக இடைவெளியை பின்பற்றி வழங்க சொல்லியிருக்கின்றோம். பக்தர்களுடைய நெஞ்சம் குளிர்கின்ற ஆட்சி தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களுடைய ஆட்சி என்பதால் அவர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் அதே நேரத்தில் கொரோனா நோய் தொற்றையும் பின்பற்றி சூழ்நிலைக்கேற்றாற்போல் ஆரத்தி வழங்குவது ஆரத்தி காட்டுவது குங்கும பிரசாதம் வழங்குவது என்றே அந்தந்த கோயில் நிர்வாகமே அதை பரிசீலித்து அந்த வழிமுறையை கடைபிடிக்கின்றது. சார், இப்போ இந்த கோயில்கள் திறப்பது வந்து பாஜகவோட அழுத்தம் காரணம் நிச்சயம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்னும் ஒரு சில நாளில் இந்த குடமுழுக்கு சம்பந்தமாகவும் ஆய்வு செய்து துறை சார்ந்து ஆய்வு செய்திருக்கின்றார். வெகு விரைவில் அதற்கும் ஒரு நல்ல தீர்வை காணுவார். அப்படி அனுமதிக்கின்ற பொழுது அதிலும் கூட்டம் அதிக அளவு கூடாமல் அதற்கு ஒரு சில கட்டுப்பாடுகளை விதித்து நிச்சயம் அருள்பாவிக்கின்ற ஆண்டவனுடைய அனைத்து சுபிட்சங்களும் மக்களுக்கு கிடைப்பதற்கு
தமிழக முதல்வர் வழி செய்வார். சார், இந்த விடுமுறை நாட்கள் இப்ப இந்த கோயில்கள் திறப்பு, வார இறுதி நாட்கள் கோயில்கள் திறத்துறதுக்கு பாஜகோட அழுத்தம் காரணமா தான் திறந்திருக்காங்க சொல்லிட்டு கிளைம் பண்றாங்க, இது எப்படி சார் பாக்குறீங்க? இந்த ஆட்சியை பொறுத்தளவில் இது நியாயத்தின் ஆட்சி, நீதியின் ஆட்சி, நேர்மையின் ஆட்சி. அழுத்தத்திற்கு பணிகின்ற ஆட்சி இந்த ஆட்சி அல்ல. எப்பொழுது ஒரு அழுத்தம் ஏற்படும் என்றால், ஆட்சி நிலை குலைந்து லஞ்ச லாவண்யங்களில் திளைத்து எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாத ஒரு ஆட்சிக்குத்தான் அழுத்தம் தேவை. இந்த ஆட்சியை பொறுத்தளவில் இது மக்களின் ஆட்சி. நம்முடைய முதல்வர் மக்களுடைய முதல்வர். மக்களுடைய கோரிக்கைகள், இறையன்பருடைய கோரிக்கைகள், துறை சார்ந்த அதிகாரிகள், மருத்துவம் மற்றும் வருவாய், இந்து சமயத்துறை அனைவரையும் ஒருங்கிணைந்து இதற்குண்டான ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி கொரோனாவை வெல்வோம், கொரோனாவை கட்டுப்படுத்துவோம் என்ற நிலை வந்த பிறகுதான் இப்பொழுது திருக்கோயில்களை திறக்க அனுமதித்திருக்கின்றார். அதே நேரத்தில் சற்று நாம் பின்னோக்கி திரும்பி பார்க்க வேண்டும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற நாளை பார்த்தால், மே மாதம் எங்கு பார்த்தாலும் அலறல் சத்தம். நாம் வீதிகளிலே ஆம்புலன்ஸ் சைரன் ஆரன் தான் ஒழித்து கொண்டிருக்கின்றது. படுக்கைகள் இல்லை நோயாளிகளுக்கு, ஆக்சிஜன் இல்லை, ரெமிடிசர் இல்லை. இப்படி பரிதவித்து கொண்டிருந்த காலங்கள், இந்த காலங்களை மாற்றி இப்படி நாம் அனைவரும் ஒன்றாக நிற்கின்ற காலங்களை உருவாக்கியவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் என்றால் அதை யாரும் மறுக்க முடியாது. மீண்டும் ஒரு நோய் தொற்று வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கொரோனா காலங்களில் ஒரு சில கட்டுப்பாட்டுகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். இன்றைக்கு பக்த கோடிகள், அதேபோல் ஜாதி மதங்களை கடந்து நம்முடைய கிறித்துவர்கள், நம்முடைய பீட்டர் அல்பன்ஸ் அவர்கள், அதேபோல் இஸ்லாமியர்களே, நம்முடைய ஜவஹர்லா போன்றவர்கள், எல்லா மதத்தினரும் வழிபாட்டிற்குண்டான உத்தரவை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கோரியதன் அடிப்படையில் ஜாதி மதங்களை கடந்து அனைத்து ஆலயங்களிலும் வெள்ளி சனி ஞாயிறுகளில் எப்பொழுதும் போல் அவரவர்களுடைய இஷ்ட தெய்வங்களை வழிபடுவதற்கு அனுமதி அளித்த முதலமைச்சருக்கு கிறித்துவர்களும் பாராட்டு தெரிவிக்கிறார்கள், இஸ்லாமியர்களும் பாராட்டு தெரிவிக்கிறார்கள், இந்துக்களும் பாராட்டு தெரிவிக்கிறார்கள். அண்டை மாநிலங்களும் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய நடவடிக்கைகளை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அழுத்தத்திற்கு பணி அடிபணிகின்ற அரசு அல்ல, உண்மையான மக்களுடைய பிரச்சனைகளுக்கு செவிசாய்க்கின்ற அரசு, மக்களின் பிரச்சனைகளுக்கு மக்களுக்கு அழுத்தம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுகின்ற ஒரு அரசு என்பதை இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார். வார இறுதி நாட்கள்ல கோவில் திறக்கிறது பாஜகவுடைய வெற்றியா இன்னைக்கு கொண்டாட போறாங்க. இன்னைக்கு 10 மணிக்கு காளிகம்பல் கோவில்ல அவங்களுடைய போராட்டத்திற்கான ஒரு வெற்றியா இதை நினைக்கிறாங்க. அதாவது தானாக நடைபெறுகின்ற காரியங்களுக்கு தாங்கள் அதில் முலாம் பூசிக்கொண்டு அதில் தங்களுடைய முத்திரையை பதிக்க நினைக்கின்றார்கள். வெற்றி தோல்வி என்பது 6ஆம் தேதி நடந்த தேர்தல், 9ஆம் தேதி நடந்த தேர்தல். இந்த தேர்தலுடைய முடிவுகள் 12, 13 அறிவிக்கப்பட்டது. இதில் கிடைக்கின்றது தான் வெற்றி தோல்வியை தவிர, திருக்கோயில்கள் வைத்து அரசியல் செய்வது வெற்றி தோல்வியை குறிக்காது. தானாக கணிகின்ற கனியை கூட நாங்கள்தான் கனியை வைத்தோம் தடியால் அடித்து என்று சொல்லுகின்றவர்களுக்கு பதில் சொல்வது நேரம், நம்முடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்வதாக இருக்கும். ஆகவே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர் பொறுத்தளவில் இனி வரும் காலங்கள் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திமுக அரசிற்கும் வெற்றியான காலங்கள். புரியல, கோயில்குள்ள திருமணம் நடத்துறது? கோயில்குள்ள ஏற்கனவே திருக்கோயில்களுக்குள்ளும் திருமணங்கள் நடப்பதற்குண்டான வழிகாட்டுகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு புரட்சிகரமான அறிவிப்பை நம்முடைய துறையின், நான் கடந்த மாதம் 4ஆம் தேதி நடைபெற்ற மானிய கோரிக்கையிலே கூட திருக்கோயிலே திருமணம் செய்து கொள்ளுகின்ற யாராயினும் ஒருவர் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவர்களுக்கு கட்டணம் ரத்து என்ற அறிவிப்பையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்ததை இந்த நேரத்தில் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே திருக்கோயில் நடைபெறுகின்ற திருமணங்களும் அரசினுடைய கொரோனா நோய் தொற்று கட்டுப்பாடுகளோடு நடத்துவதற்கு முழுவதுமாக முதலமைச்சர் அவர்கள் சம்மதித்திருக்கின்றார், உத்தரவிட்டிருக்கின்றார். இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்தளவில் 1951ஆம் ஆண்டு அன்றைய நீதி கட்சி ஆட்சியில்
இந்து சமய அறநிலையத்துறைக்கென்று சட்டம் இயற்றப்பட்டது. அதில் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்படி ஒரு சில சட்டங்களை நீக்கிவிட்டு முழுமையாக ஒரு சட்ட வடிவத்தை தந்து 1959 ஆண்டிலிருந்து இந்து சமய அறநிலையத்துறை அந்த வழிகாட்டுதல்படி அந்த சட்டத்திற்குட்பட்டு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்து சமய அறநிலையத்துறையும் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்து சமய அறநிலையத்துறை சார்ந்த கல்வி நிறுவனங்களாகட்டும் அல்லது கருணை இல்லங்களாகட்டும் அல்லது திருக்கோயில் பணியாளர்களாகட்டும் திருக்கோயில் வருவாயிலிருந்து ஒருவருக்கு பணிக்கான ஊதியத்தை வழங்க வேண்டுமென்றால் அவர்கள் இந்துக்களாக இருக்க வேண்டுமென்று சட்டப்பிரிவு 10 இந்து சமய அறநிலையத்துறையுடைய சட்டம் வலியுறுத்துகின்றது. அந்த வகையில் அதனுடைய பயனாளிகள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், கல்வி கற்க வருபவர்கள் எந்த மதத்தின் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இந்த திருக்கோயில் வருமானத்திலிருந்து ஒருவருக்கு சம்பளம் செல்லுகிறது என்றால் அவர்கள் இந்துக்களாக இருக்க வேண்டும் என்பது சட்டம். இதுபோல் ஒரு நடைமுறை பழனி திருக்கோயிலில் 2014 அனைத்து ஜாதியினருக்கும் அனைத்து மதத்தினருக்கும் உண்டான ஒரு ரோஸ்டர் வெளியிட்ட போது அதை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு சென்று இன்னும் கூட அந்த வழக்கு நிறைய நிலுவையிலே உள்ளதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அதுபோல் ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து கல்வி என்பதும் ஒரு அறம்தான், அறம் சார்ந்த இந்து சமய அறநிலையத்துறை அறத்திற்காக ஒரு கல்வி நிலையத்தில் எந்த விதமான தடையும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் முறையாக சட்டத்தை பின்பற்றியிருக்கின்றோம். இதை அனைத்து மதத்தினரும் நன்றாக அறிவார்கள். எந்த மதத்தினரும் இதில் குறை சொல்லவில்லை. ஏதாவது தேடி தேடி பார்த்து ஏதாவது பேசுவதற்கு ஒரு பொருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பொருளை பற்றி ஒரு சிலர் குறை கூறினார்கள். அவர்களுக்கும் உரிய விளக்கத்தை அவர்களுக்கும் உரிய அந்த சட்டத்துடைய நகலை அனுப்பிய பிறகு அவர்களும் சரி என்று ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த பிரச்சனை நேற்று நேற்றைக்கு முன்தினமே முடிவுற்ற பிரச்சனை என்பதை மதிப்புமிகு நிருபர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அவ்வளோதானா? முழுக்க ஆன்மீக சம்பந்தமாக இருந்துச்சு. ஒன்னே ஒன்று அரசியல் கேள்விக்கு போகிறாங்க, பதில் சொல்லிடும். சொல்லுமா தங்கச்சிக்கு சொல்லு. எல்லா கேள்விகளுக்கும் நீங்களே பதில் சொல்றீங்க. அந்த பிஎஸ்டி ஒண்டி தான் பதில் சொல்ல. அதையும் புதிதாக அவர் எந்த ஒப்பந்தத்திலும் கலந்து கொள்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அந்த ஆய்வறிக்கை சொல்லியிருக்கின்றது. அதன் அடிப்படையில் உடனடியாக புதிதாக அவருக்கு எந்த ஒப்பந்தத்தையும் அளிக்கக்கூடாது என்று அரசு முடிவெடுத்திருக்கின்றது. ஆகவே அந்த புளியாந்தோப்பிலே அமைந்திருக்கின்ற அந்த கேபிபார் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பிலே கட்டிடத்தினுடைய உறுதி நன்றாக இருக்கின்றது. பூச்சு வேலையில்தான் நிறைய தவறுகள் நடந்திருக்கின்றது. ஆகவே எங்கெல்லாம் குறைகள் இருக்கின்றதோ அவையெல்லாம் உடைய களையப்பட்டு பூச்சு வேலை முடித்து தர வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார்கள். துறை சார்ந்த அமைச்சர் தாம அன்பரசன் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்று ஆய்வறிக்கையில் என்ன என்ன எல்லாம் கோடிட்டு காட்டியிருக்கின்றார்களோ அதன்படி நடக்க வேண்டும் என்ற உத்தரவு கிணங்க அவரும் அதில் நேரடியாக தன்னுடைய கவனத்தை ஈடு செலுத்தி கொண்டிருக்கின்றார். ஆய்வறிக்கையிலிருந்து விடுபட்ட ஒரு சில பணிகளை கூட துறை சார்ந்த அமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் அவைகளையும் நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்திருக்கின்றார். ஆகவே இந்த அரசை பொறுத்தளவில் இன்னார் இனியவர் என்று இல்லாமல் பாதுகாப்பான சூழ்நிலையில் மக்கள் வாழ வேண்டும் என்று கருதுகின்ற ஒரு அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய அரசு. ஆகவே அந்த கட்டிடத்தினுடைய முழு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் அங்கே மக்களை குடியமர்த்துவதற்கு அரசு முயற்சிக்கும். ஏற்கனவே புதிய தலைமுறை தான் இதை வெளியிலே கொண்டு வந்தது. நீங்களே அவர்களும் கொண்டு சென்று கேளுங்கள், ஏன் உங்களுக்கு உண்டான அந்த உத்தரவு வருவதற்கு முன் நீங்கள் குடியேறினீர்கள். ஆகவே குடியேறியவர்கள் அதற்குண்டான உத்தரவுக்குரிய நபர்கள் தானா என்று நீங்களே ஆய்வு செய்யுங்கள்.
அதன் பிறகு நீங்கள் கேள்வி கேட்கிறது போது அதற்குண்டான பதிலை நான் எடுத்து கூறுகிறேன் அறிக்கையை வைத்துத்தான் எப்பொழுதுமே ஒரு நடவடிக்கை தொடரும் அதற்கு உடனடியாக அரசாணைகள் எல்லாம் எதுவும் எந்த ஆய்வறிக்கைக்கும் இதுவரையில் வெளிவந்ததாக தெரியவில்லை. ஆகவே அந்த அறிக்கையிலே வைத்திருப்பதை டிரான்ஸ்பரண்டாக வெளிப்படையாக அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதில் இருக்கின்ற அனைத்து குறைகளும் இப்பொழுது நிவர்த்தி செய்வதற்குண்டான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பணிகள் முடிந்த பிறகு படிப்படியாக அந்த ஆய்வறிக்கையில் கூறியிருப்பதை தமிழக அரசு நிச்சயம் நிறைவேற்றும். இதில் எந்த சலுகையும் காட்டாது.